இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறது வாழை மரம் எப்படி வீட்டில் நட்டி வைக்கிறது, தரையில் எப்படி நட்டி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இவ்வளோ பெரிய கன்றா இருக்குது, இப்படியும் நட்டலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி அப்படியுமே நம்ம வந்து நட்டி வைக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள் ஒரு ஜான் இந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழை மரம் நம்ம நட்டும்போது பார்க்க வேண்டியது இந்த இடத்துல வந்து தண்டு துளைப்பான் பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வந்து இருக்கும். அது வந்து இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வைக்கும்போது வந்து இந்த வாழை வந்து நல்லா தான் வளர்ந்து வரும். பட் வந்து நமக்கு இதில் ஈல்டு கிடைக்க ஆரம்பிக்கும் போது வந்து இந்த தண்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த பூச்சி வந்து நிறையா முட்டைகள் வச்சு அந்த இந்த வாழை மரத்தில் வந்து நமக்கு வந்து ஈல்டு கிடைக்காது. அந்த ஈல்டு கிடைக்கும் போது கரெக்டாக அந்த வாழை வந்து ஒடிஞ்சு விழுந்துடும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாழை மரம் நட்டு வைக்கும்போது இந்த அடிபாகத்தில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் என்னென்னா இதில் வந்து ஓட்டை இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு அரிச்சிருக்கும், புழு இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த மாதிரி வாழையை வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறது மூலமாக நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அட்லீஸ்ட்டு 3-3.5 அடியாவது குழி தோண்டியிருந்துருக்கணும். அந்த மாதிரி குழி தோண்டிட்டு தான் நம்ம வந்து வைக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா செம்மண் இருக்குது, மேலே வந்து கருப்பு மணல், ரெண்டுமே வந்து சத்துள்ள மண். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழை மரம் உள்ளே வந்து வைக்க போகிறோம். இதை வச்சுட்டு ஃபுல்லாக மண்ணை ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மண் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாணத்தை போட போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு இது மட்டும் போட்டுக்கலாம். இந்த அளவு போட வேண்டியது அவசியம். அப்போ தான் வாழை வந்து நமக்கு வந்து நல்லா வந்து பெருசாக நல்லா ஒரு நம்ம நினைக்கிறத விட நல்லா ஒரு பெரிய வாழை இதாக கிடைக்கும், கொலையாக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா எல்லா இதுக்குமே நம்ம வந்து எல்லா மரத்துக்கும் நம்ம குழி தோண்டி இது பண்ணுவோம். ஆனால் வாழை மரத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த தரமட்டத்தை விட கொஞ்சம் உயரமான அளவுக்கு நம்ம வந்து மண் போட வேண்டியது அவசியம். அப்போ தான் வாழை வந்து ஈல்டு கிடைக்கிற நேரத்தில் அது வந்து சாயாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தரமட்டங்கிறது இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நான் இதை சுற்றி மண் எவ்வளோ வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா பக்க வாழைகள் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து வராது. பக்க வாழைகள் வந்துச்சுன்னா தாய் வாழை வந்து வளர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பக்க வாழை அடிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாழை மரம் நம்ம நட்டு வச்சுட்டோம். இதை வந்து பாதுகாக்கிறது நம்ம வந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து இதுக்கு நல்ல உரங்கள் போடணும். டெய்லி வந்து நம்ம வந்து தண்ணி விடணும். மீண்டும் சொல்லிக்கிறேன், இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.